சிபிஎஸ்இ 12 வகுப்பு தேர்வுகள் நடத்த முடியாத சூழலில் மாணவர்கள் முந்தைய 3 ஆண்டுகள் எடுத்த மதிப்பெண்கள் அடிப்படையில் மதிப்பெண்கள் வழங்குவது குறித்து பரிசீலிப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கொரோனா தொற்றை முன்னிட்டு சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் 12 வகுப்பு பொதுத்தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இந்நிலையில் இதுகுறித்து பேசிய மத்திய கல்வி அமைச்சக அதிகாரி ஒருவர், நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பொது முடக்கம் அமலில் இருக்கும் நிலையில் ஒரே நேரத்தில் தேர்வு நடத்துவது இயலாத காரியம் என குறிப்பிட்டார். எனவே ஜூன் 1 தேதிக்குள் மத்திய அரசு எடுக்கும் எந்த முடிவும் எதிர்வரும் நுழைவுத் தேர்வுகளுக்கு மட்டுமல்ல மாநிலங்களுக்கும் முக்கியமானதாக இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். தேர்வுகள் ரத்து செய்யப்படும் பட்சத்தில் மாணவர் 9, 10 மற்றும் 11 வகுப்புகளில் எடுத்த மதிப்பெண்கள் அடிப்படையில் 12 வகுப்பு மதிப்பெண்களை வழங்கும் திட்டம் பரிசீலனையில் இருப்பதாகவும் அந்த அதிகாரி குறிப்பிட்டார்.